ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். திஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குது, லோ கேபிட்டல். லோ கேபிட்டல் அப்படின்றது வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு வந்து 50,000 ரூபாய் இருக்குது என்கிட்ட அப்படின்வாங்க. இல்லை என்கிட்ட வந்து மேபி 10,000 ரூபாய் வச்சுக்கங்களேன், என்கிட்ட லோ கேபிட்டல் இருக்குது, இந்த கேபிட்டல் வச்சு நான் ட்ரேட் பண்ண முடியுமா, அதுவும் ஆப்ஷன் பையிங்கில் நான் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க, லோ கேபிட்டல் ஹை கேபிட்டல் வந்து இங்கே மேட்டர் கிடையாது. நீங்கள் 500 ரூபாய் வச்சு கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், ஓகேங்களா? 500 ரூபாய் ஏன், 100 ரூபாய் இருந்தால் கூட உங்களால் ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கேபிட்டல் முக்கியம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, என்னென்னா ஷேர் மார்க்கெட்லனா அதிகமான பணம் இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. ஆக்சுவலாக ரிவர்ஸ், அதிகமான பணத்தோடு யார் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்க வெற்றியாளர் ஆனதாக சரித்திரமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அதிகமான பணம், அதாவது கோடிக்கணக்கில் என்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரேன் அப்படின்னு வராங்க இல்லைங்களா, அவங்க வெற்றியாளர்கள் ஆகிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கற்றுக்கணுன்ற எண்ணம் வந்து அவங்கக்கிட்ட கிடையாது. பணம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட மேபி ஒரு 50,000 தான் இருக்குது, 1,00,000 தான் இருக்குது, என்கிட்ட ரொம்ப கம்மியான கேபிட்டல் தான் இருக்குது, 10,000 தான் இருக்குது அப்படின்றாங்க இல்லையா, அவங்க தான் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், நீங்கள் லோ கேபிட்டல் அப்படின்றத நீங்கள் இன்னொரு விஷயமா பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஏதோ ஆப்ஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெறும் 1,000 ரூபாய்க்கு கூட நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். வெறும் 1,000 ரூபாய் கூட கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் ஏதாச்சும் ஒன்று பை பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ரெகுலராக ப்ராஃபிட் வருதா, அது முக்கியம், ஓகேங்களா? ரெகுலராக ப்ராஃபிட் வருதா இல்லையா, சப்போஸ் ஒரு டைம் லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ்க்கு கட் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம் ஹோல்ட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நம்ம கேபிட்டல் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்றதை டிசைட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், என்கிட்ட இவ்வளோ கேபிட்டல் இருக்கிற ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. கேபிட்டல் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க, மார்க்கெட்டுக்கு உள்ளே வாங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 5,000 ரூபான்ற 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் நீங்கள் என்ன அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்கள் கையை விட்டு கன்ஃபார்மாக போய்டும். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். எஸ், மார்க்கெட்டு கற்றுக்கிறதுக்காக நீங்கள் டைம் மற்றும் பணம், நேரம் மற்றும் பணம், மணி ரெண்டுத்தையும், டைம் அண்ட் மணி ரெண்டுத்தையுமே வந்து மார்க்கெட் உங்கள்கிட்டருந்து கை மாற எதிர்பார்க்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பணத்தை லிமிட்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குது அப்படின்றத லிமிட் தெளிவாக இருங்க. அதாவது நோ டவுட் நீங்கள் எடுத்த உடனே பணம் சம்பாதிக்கலான்னா சான்ஸே கிடையாது. இதை தவிர்த்து ஒரு சிலர் வந்து, சார் என்கிட்ட 10,000 ரூபாய் கேபிட்டல் இருக்குது, ஒருத்தர் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன் கால்ஸ் கொடுக்குறேன்னு என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் போதும் அப்படின்னு சொன்னாங்க, அதை வச்சு டெய்லி சம்பாரிச்சிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி சார் உண்மையா? கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் போய் நம்பவே நம்பாதீங்க. 10,000 ரூபாய் வச்சுட்டு வாங்க நாங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்து மேலே வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போக முடியாது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டில் என்ன தெரிஞ்சுக்கலான்றதுக்காக உங்களுடைய கேபிட்டல் யூஸ் பண்ணுங்கள். 5,000 ரூபாயோ இல்லை 50,000 ரூபாயோ உங்களுடைய கேபிட்டல் என்னவோ லோ கேபிட்டலை மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதாவது நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரைட், அதுக்காக செலவு பண்ணுங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக செலவு பண்ணுங்கள். நான் அதை வச்சு பணம் பண்ணலாம், அதை வச்சு நான் ட்ரேடிங் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலான்றது வேறு, ட்ரேடிங் கற்றுக்கலான்றது வேறு. ஓகே, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற லோ கேபிட்டலை ட்ரேடிங் கற்றுக்கலாம், ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற லோ கேபிட்டலை ட்ரேடிங் கற்றுக்கலாம், ஆனால் அதை வச்சு பணம் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.